அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நாலேஜ் 320 சேனல். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட், தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து தற்போது வந்து 38 மாவட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வரைபடம் மேப், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலர் கலராக போட்டிருக்கல, இதெல்லாமே வந்து தமிழ்நாடு ஏரியா. இதில் வந்து இது வந்து இந்த ப்ளூ லைட் ப்ளூ கலர் இருக்கிறது வந்து கடல் ஏரியா. ஸோ இங்கிட்ட ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து மற்ற அதர் ஸ்டேட்டு. இது வந்து கேரளா, இது வந்து கர்நாடகா, இது வந்து ஆந்திரப்பிரதேஷ். ஓகேயா? ஸோ இப்போ என்னென்ன மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. என்னென்னா வந்து லிஸ்ட் பிரகாரம் நம்ம போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அரியலூர் மாவட்டம், இதுதான் அரியலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அரியலூர் மாவட்டம். இப்போ நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறது அரியலூர் மாவட்டம். அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு, இதுதான் செங்கல்பட்டு மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை, இதுதான் சென்னை மாவட்டம். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர், இது தான் கோயம்புத்தூர் மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர், இதுதான் கடலூர் மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தருமபுரி, தருமபுரி தான் தருமபுரி மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து திண்டுக்கல், இதுதான் திண்டுக்கல் மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஈரோடு, இதுதான் ஈரோடு மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கள்ளக்குறிச்சி, இதுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காஞ்சிபுரம், இதுதான் காஞ்சிபுரம் மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரூர், இதுதான் கரூர் மாவட்டம். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணகிரி, இதுதான் கிருஷ்ணகிரி மாவட்டம். அதுக்கப்புறம் மதுரை, இதுதான் மதுரை மாவட்டம். அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, இதுதான் மயிலாடுதுறை மாவட்டம். அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், இதுதான் நாகப்பட்டினம் மாவட்டம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, இதுதான் கன்னியாகுமரி மாவட்டம். அதுக்கப்புறம் நாமக்கல், இதுதான் நாமக்கல் மாவட்டம். அதுக்கப்புறம் பெரம்பலூர், இதுதான் பெரம்பலூர் மாவட்டம். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, இதுதான் புதுக்கோட்டை மாவட்டம். அதுக்கப்புறம் ராமநாதபுரம், இதுதான் ராமநாதபுரம் மாவட்டம். அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, இதை ராணிப்பேட் மாவட்டம். அதுக்கப்புறம் சேலம், இதை சேலம் மாவட்டம். அதுக்கப்புறம் சிவகங்கை, இதை சிவகங்கை மாவட்டம். அதுக்கப்புறம் தென்காசி, இதை தென்காசி மாவட்டம். அதுக்கப்புறம் தஞ்சாவூர், இதை தஞ்சாவூர் மாவட்டம். அதுக்கப்புறம் தேனி, இதுதான் தேனி மாவட்டம். அதுக்கப்புறம் திருவள்ளூர், இதுதான் திருவள்ளூர் மாவட்டம். அதுக்கப்புறம் திருவாரூர், இதுதான் திருவாரூர் மாவட்டம். அதுக்கப்புறம் டூட்டிகோரின், அதாவது தூத்துக்குடி, இதுதான் தூத்துக்குடி மாவட்டம். அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, இதுதான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம். அதுக்கப்புறம் திருநெல்வேலி, இதுதான் திருநெல்வேலி மாவட்டம். அதுக்கப்புறம் திருப்பத்தூர், இதுதான் திருப்பத்தூர் மாவட்டம். அதுக்கப்புறம் திருப்பூர், இதுதான் திருப்பூர் மாவட்டம்.
இது திருப்பத்தூர், இது திருப்பூர், இது திருப்பத்தூர், இது இது திருப்பூர். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, இது திருவண்ணாமலை மாவட்டம். அதுக்கப்புறம் நீலகிரிஸ், த நீலகிரிஸ், இதான் நீலகிரி மாவட்டம். அதுக்கப்புறம் வேலூர், இதான் வேலூர் மாவட்டம். அதுக்கப்புறம் விழுப்புரம், இதான் விழுப்புரம், விழுப்புரம் மாவட்டம். அதுக்கப்புறம் விருதுநகர், இதே விருதுநகர் மாவட்டம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 38 மாவட்டங்கள், தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த 38 மாவட்டங்களில் வந்து இந்த 38 மாவட்டங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் தான், டிஸ்ட்ரிக்ட் நேம்னா மாவட்டத்தின் பெயர், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் அதனுடைய தலைமையிடம், டிஸ்ட்ரிக்டினுடைய தலைமையிடம் வந்து அந்த என்னென்ன அந்த மாவட்டம் பேர் இருக்கோ அதே ஊர் தான் வந்து தலைமையிடமாக இருக்குது. நீலகிரிஸில் வந்து தலைமையிடம் மாத்திரம் என்னவாகுதுன்னா வந்து ஊட்டி, உதகமண்டலம், உதகமண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீலகிரிஸ் மாவட்டத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஊட்டி, உதகமண்டலம். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அந்தந்த ஊர் பேர் தான் இருக்குது. சேலம்னா சேலம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அந்த மாதிரி நீலகிரிஸ்க்கு மாத்திரம் அதனுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஊட்டி. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.